फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 2.5 ல இருக்கிற क्वेश्चन நம்பர் 13 பார்க்க போறோம் क्वेश्चन நம்பர் 13 இன் a winter season let us take the temperature of Ooty from monday to friday to be in ap அதாவது winter seasonல ஊட்டியோட டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றாங்க मंडे ल फ्राइडे वरैक्कुम अदावदु मंडे टेंपरेचर ट्यूसडे इन टेंपरेचर वेनसडे इन टेंपरेचर थर्सडे इन टेंपरेचर फ्राइडे इन टेंपरेचर सो अंजु नालुम टेंपरेचर मेजर पण्रांगा अंद मेजर पण्र टेंपरेचर वंदु एपी ल इरुक्कु अप्पडिना एन्ना अर्थम्ना मंडे वेन ट्यूसडे वेनसडे थर्सडे फ्राइडे इंद अंजु नालुक्कु नडुवुल इरुक्कुर टेंपरेचर कु कॉमन डिफरेंस वंदु सेमा इरुक्कुम अदावदु अडुत्तडुत्तु वर consecutive terms ஓட consecutive terms க்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும் அதுதான் வந்து AP ஓட கண்டிஷன் AP ஓட கண்டிஷன் என்னன்னா consecutive terms க்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும் அதுதான் AP சோ வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த அஞ்சு நாள் टेंपरेचरும் AP ல இருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா the sum of the temperature from monday to wednesday is 0 degree celsius so first வந்து என்ன சொல்லிருக்காங்க அஞ்சு நாள் टेंपरेचरும் ஏபி ல இருக்கு गिवन இதுதான் ஒண்ணு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா sum of the temperature from monday to wednesday is 0 degree celsius அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதாவது the temperature monday tuesday wednesday இந்த மூணு टेंपरेचरையும் ஆட் பண்ணீங்கன்னா அதோட sum வந்து 0 வருதா சோ மூணு टेंपरेचरையும் ஆட் பண்ணும்போது sum வந்து 0 degree celsius அப்படினு சொல்லிருக்காங்க மூணு The sum of the temperature from Wednesday to Friday is 18 degrees Celsius. அப்படினா என்ன அர்த்தம்னா the sum of the temperatures from Wednesday to Friday வந்து 18 degrees Celsius அப்படினா Wednesday Thursday Friday temperatures ஆட் பண்ணீங்கனா அதோட sum வந்து உங்களுக்கு 18 degrees Celsius அப்படி வரணும். Then என்ன கேட்டிருக்காங்க find the temperature on each of the 5 days. So first வந்து given என்ன மூணு டேட்டா கொடுத்திருக்காங்க. அஞ்சு நாள் ஊட்டியோட மண்டே டு ஃப்ரைடே 5 டேஸ் टेंपरेचर வந்து ஏபி ல இருக்கு இதுதான் गिवन 1 गिवन 2 வந்து பாத்தீங்கன்னா sum of temperature from monday to wednesday so monday ல இருந்து wednesday monday tuesday wednesday இந்த மூணு நாள் टेंपरेचरோட sum வந்து 0 degree celsius ல இருக்கு மூணாவது गिवन வந்து பாத்தீங்கன்னா sum of the temperature from wednesday to friday அதாவது wednesday thursday friday இந்த மூணு நாள் टेंपरेचर ஓட sum வந்து 18 degree celsius ல இருக்கு find the temperature of the 5 days அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டேட்மென்ட் sum கொடுத்தாங்கனா உங்களுக்கு புரியலனா ரெண்டு டைம் இல்ல மூணு டைம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி गिवन என்ன கேட்டிருக்காங்க गिवन என்ன கொடுத்திருக்காங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஈக்குவேஷனா எழுதிடுங்க சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணப் போறேனா அஞ்சு நாள் टेंपरेचर சொல்லிருக்காங்களா அத வந்து நான் AP னு சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் गिवन வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அத நான் ஸ்டேட்மென்ட்டா எழுதிட்டேன் ஓகேவா சோ அஞ்சு நாள் टेंपरेचरோட गिवन வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அத வந்து நான் ஸ்டேட்மென்ட்ல இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் மாதிரி எழுதிட்டேன் சோ AP ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ AP ல இருக்கிறதுக்கு என்ன ரூல் அதோட ஜெனரல் டம் வந்து எப்படி இருக்கும்னா a a + d a + 2d இந்த +d யூ இந்த +2d யூ கேன்சல் ஆகிறதுக்காக நம்ம प्रीवियसல இருக்கிற ரெண்டு டம் எடுத்துக்கறேன் சோ a - b a - 2d சோ 5 டேஸ் टेंपरेचर வந்து எப்படி இருக்குனா a - 2d a - d a + d a + 2d एक्चुअली நம்ம அப்படியே கூட நெக்ஸ்ட் a + d a + 2d a + 3d a + 4d னு எடுக்கலாம் ஆனா ஈக்குவேஷன் சால்வ் பண்றது நமக்கு கஷ்டமா இருக்கும் அதனால தான் இந்த +d யும் -d யும் கேன்சல் ஆகற மாதிரியும் இந்த +2d யும் -2d யும் கேன்சல் ஆகாது அது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருந்தா கேன்சல் ஆயிடும் கரெக்ட்டுங்களா சோ அந்த மாதிரி ஆகிறதுக்காக தான் நான் प्रीवियस டூ டம்ஸ் எழுதிக்கிறேன் சோ இதோட இது வந்து எனக்கு டம் 1 a - 2d வந்து டம் 1 a - d வந்து டம் 2 a வந்து டம் 3 a + d வந்து டம் 4 a + 2d வந்து டம் 5 திரும்ப நான் சொல்றேன் யூசுவலா a + d a + 2d a + 3d etc etc இதுதான் நமக்கு ஜெனரல் டம் இந்த +d யோ +2d யோ கேன்சல் ஆகிறதுக்காக நான் प्रीवियसல இருக்க நம்பர்ஸ் எடுத்துக்கறேன் a - d யோ a - 2d யோ எடுத்துக்கறேன் சோ என்னோட டம் 1 டம் 2 டம் 3 டம் 4 டம் 5 புரிஞ்சுதுங்களா சோ இதுதான் வந்து गिवन ap சோ ஃபர்ஸ்ட் गिवन எழுதியாச்சு गिवन 1 வந்து எழுதியாச்சு
ரெண்டாவது சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 3 டேஸ் டெம்பரேச்சர் வந்து 0 அதாவது T1 T2 T3 இது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இது மூணுதோட சம் சோ T1 A-D இதான் T1 A சாரி A-2D தான் T1 A-D தான் T2 A தான் வந்து நமக்கு T3 சோ இது மூணு நாள் டெம்பரேச்சர் A-D plus A-2D plus A-D plus A is equal to 0 இதுதான் வந்து given 2 கரெக்ட்டுங்களா அடுத்து given 3 வந்து என்னது sum of the last 3 days அதாவது Wednesday Thursday Friday அது வந்து 18 டிகிரி செல்சியஸ் சோ லாஸ்ட் 3 வந்து A plus D A plus 2D சோ T3 T4 T5 சோ அப்போ T3 வந்து A T4 வந்து A plus D T5 வந்து A plus 2D இதோட சம் வந்து 18 சோ இதுதான் given 3 சோ நான் கொடுத்திருக்க ஸ்டேட்மென்ட்ட ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதிட்டேன் இப்போ சால்வ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க வருவோம் சோ A வெல்லாம் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல A வெல்லாம் குரூப் பண்ணிக்கோங்க சோ 1A 2A 3A ஏனா எல்லாமே பிளஸ்ல இருக்கு ஆட் பண்ணி பிளஸ் சைன் போட வேண்டியதுதான் சோ 3A தென் D எல்லாம் குரூப் பண்ணுவோம் -2D -D ரெண்டு நம்பரும் மைனஸா இருந்துச்சுனா நம்ம என்ன பண்ணனும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் பண்ணனும் ரெண்டு நம்பரும் மைனஸா இருந்தா பண்ணனும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் பண்ணனும் சோ -2D யும் -2D -D என்ன ஆகும்னா சோ -2D யும் -D யும் ஆட் பண்ணீங்கனா எனக்கு -3D வந்துரும் கரெக்ட்டுங்களா சோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இது சோ -3D சோ -2D -D சோ ஒரு ரெண்டுமே மைனஸ் இருக்கு ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட போறோம் சோ -3D சோ 3A -3D = 0 இப்போ இந்த ஈக்குவேஷன்ல 3 காமனா இருக்கு கரெக்ட்டுங்களா சோ 3 நான் என்ன பண்ணப் போறேனா காமனா நான் என்ன பண்ணப் போறேன் வெளிய எடுத்துக்கப் போறேன் சோ 3 வந்து நான் காமனா வெளிய எடுத்துட்டேனா உள்ள வந்து என்ன வரும்னா A-D வரும் கரெக்ட்டா சோ A-D வந்து எனக்கு A-D வந்து எனக்கு உள்ள வரும் A-D = 0 இப்போ இங்க வந்து பாருங்க sum of 3 days temperature 18 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்களா இப்போ இதுல A-வெல்லாம் குரூப் பண்ணுங்க A plus A இங்க ஒரு A இருக்கு சோ 3A அதுக்கு அப்புறம் plus D plus 2D இருக்கு சோ plus 3D is equal to 18 இப்போ இந்த எல்லா ஈக்குவேஷன்லயும் 3 காமனா இருக்கு சோ எல்லாத்தையும் 3 ஆல டிவைட் பண்ணுங்க சோ 3 ஆல 3A by 3 போட்டோம்னா 3 and 3 யும் கேன்சல் ஆயிடும் 3D by 3 போட்டோம்னா 3 யும் கேன்சல் ஆயிடும் சோ 18 பை 3 போட்டீங்கன்னா 6 வரும் சோ 18 பை 3 வந்து 6 6 3 சார் 18 சோ A plus D is equal to 6 இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 2 சோ ஈக்குவேஷன் 1 வந்து ஃபர்ஸ்ட் அகைன் கிவன்ல இருந்து எனக்கு ஈக்குவேஷன் 1 கிடைச்சிருக்கு செகண்ட் கிவன்ல இருந்து எனக்கு ஈக்குவேஷன் 1 கிடைச்சிருக்கு தென் தேர்ட் கிவன்ல இருந்து எனக்கு ஈக்குவேஷன் 2 கிடைச்சிருக்கு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஈக்குவேஷன் மாதிரி இருக்குங்களா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா நமக்கு ஏவும் டியும் கிடைச்சிடும் ஏவும் டியும் கிடைச்சிருச்சுன்னா 5 டேஸ் டெம்பரேச்சர் ஏவும் டியும் டி இந்த இடத்துல அப்ளை பண்ணி 5 டேஸ் டெம்பரேச்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கரெக்ட்டுங்களா சோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம் ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் அப்படியே ஆட் பண்ணோம்னா சோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் சோ A-D is equal to 0 தி ஈக்குவேஷன் 1 A plus D is equal to 0, 6. இது வந்து equation 2. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணா A plus A வந்து எனக்கு 2A வந்துடும் ஸோ மைனஸ் டியும் பிளஸ் டியும் அப்படியே கேன்சல் ஆயிடும் 0 plus 6 வந்து 6 வந்துடும் ஓகேவா அப்போ 2A equal to 6. இப்போ இங்க இருக்க மல்டிப்ளை 2 வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணணும் இந்த மல்டிப்ளை 2 வந்து இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா டிவைடட் 2 ஆகும் ஸோ டிவைடட் 6 டிவைடட் பை 2 வந்து 3. ஸோ இப்போ A equal to 3. இந்த A equal to 3 ஈக்குவேஷன் 1 இல்ல ஈக்குவேஷன் 2 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு D கிடைச்சிடும் கரெக்ட்டுங்களா சோ A equal to A க்கு பதில என்ன போட போறோம்னா ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன் A க்கு பதில 3 போட போறேன் ஈக்குவேஷன் 2 ல A க்கு பதில என்ன பண்ண போறேன்னா 3 போட போறேன் சோ எனக்கு ஈக்குவேஷன் 2 வந்து என்னது A plus D is equal to எனக்கு ஈக்குவேஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா A plus D is equal to 6
So in the இடத்துல a க்கு பதில் என்ன போட போறேன்னா 3 போட போறேன் so 3 plus d is equal to 6 இப்போ எனக்கு d மட்டும் தான் வேணும் இந்த 3 வந்து இந்த பக்கம் மூவ் பண்ண போறேன் இங்க இருக்க plus 3 அந்த பக்கம் போச்சுனா minus 3 ஆயிடும் so 6 minus 3 so ஒரு plus ஒரு minus இருந்தா subtract பண்ணி because நம்ம சைன் பண்ணோம் so 6 ல 3 போச்சுனா 3 plus 3 வந்துரும் so d equal to 3 so எனக்கு a கிடைச்சிருச்சு a வந்து 3 D is equal to 3, correct? So, but directly, we AP la, we apply panna vendi. Then, we AP inna rendu A minus 2D. AP namakku enna rendu? So, AP vandu namakku A minus 2D. So, A minus 2D. A minus D. A plus D. A plus 2D. So, the equation apply A vayum, D vayum, kandupidicha A vayum, D vayum, namma apply enna panna porom na substitute panna porom. So, substitute pannalam. So substitute panna vandu first inga vandu a vandu enak enna varudhu a vandu enak 3 minus 2d la so 2 into 3 correct ah 2 into 3 ena d vandu namakku vandu 3 so adukaprom a minus d so a vandu 3 minus d d vandu 3 comma okay va adukaprom a just a ku badhila 3 adukaprom a plus d a plus d வந்து 3 கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் a minus d so a வந்து 3 a sorry a plus 2d கரெக்ட்டா plus 2d 2 into 3 so இப்ப என்ன வரும் so first 3 minus 2 3 is 6 comma 3 minus 3 0 comma 3 plus 3 6 comma 3 plus 6 என்ன 2 3 is 6 so அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம் so அப்புறம் வந்து ஒரு பிளஸ் இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு சப்ராக்ட் பண்ணி பிகாஸ் நம்ம சைன் போடுறேன் so 0, 6, 9 ரெண்டுமே வந்து பிளஸ்ல இருக்கு so ஆட் பண்ணி பிளஸ் சைன் போடுறோம் so minus 3 0 6 9 ஓகேவா so நடுவுல வந்து இங்க 3 வந்து விட்டுட்டேன் a ஓகேவா so புரிஞ்சுதுங்களா so a minus 2d sorry a minus d a plus d okay va so a plus 2d so apdi vandu the 2 3 is 6 apdi apply panna so 3 minus 6 0 comma 3 comma 6 comma 3 plus 3 so 3 minus 6 vandu minus 3 comma 0 comma 3 comma 6 comma 9 so minus 3 degree celsius 0 degree celsius 3 degree celsius 6 degree celsius 9 degree celsius so idu da vandu monday to friday kulla irukra ootiyoda temperatures so answers kadachiruchu so thank you friends thank you for watching this video and the video pidichirundhuchuna like pannunga share pannunga subscribe pannunga pakkathula irukka bell button na press pannunga அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸோட சொல்யூஷன் வந்து எங்களோட பிளாக் ஸ்பாட்ல அவைலபிள் இருக்கு ஸோ எங்களுக்கு பிளாக் ஸ்பாட்டோட எங்க பிளாக் ஸ்பாட்டோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் வந்து இதோ இங்க இருக்கு ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த பிளாக் ஸ்பாட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபார் மோர் எக்ஸசைஸ் சொல்யூஷனுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்